ஒரு முதிர்ந்த ஊழியக்காரனாக பொறுமையை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பொறுமையை நீ இழந்து விட்டாய் என்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் ஒரு பெரிய தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை? நீ ஆசை ஆசையாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக இந்த ஜனங்களை கொண்டு வந்தாய், உன்னை மாத்திரம் உள்ளே கொண்டு போக மாட்டேன், நீயும் ஆரோனும் போக மாட்டீர்கள், இங்கேயே மறித்து விடுவீர்கள். பாருங்கள் எவ்வளவு பெரிய தண்டனையை ஆண்டவர் கொடுத்தார். உண்மையாக நான் சொல்லுகிறேன், ரெண்டுமே தவறுதான். எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் செய்ததும் தவறுதான், அந்த பர்வதத்தை அடித்ததும் தவறுதான். ஆனால் இந்த இரண்டு தவறுகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இது ரெண்டுமே பெரிய தவறுகள். எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் செய்ததொன்றும் சின்ன தவறு அல்ல. ஆகவே இதற்கு மெரிபா பிரச்சனைக்கு தண்டனை கொடுத்த ஆண்டவர் நிச்சயம் எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்ததுக்காக மோசேயை தண்டித்திருப்பார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்படி நீ துரோகம் செய்தபடினால், நீயே எழுதின சட்டத்தை நீயே மீறினபடினால் உன்னை நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் மிரியமும் ஆரோனும் அவசரப்பட்டு விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் ஊழியக்காரர்களுக்கு எதிராய் பேசுவது, மோசேக்கு எதிராய் பேசுவது. புரியுதா? இந்த இடத்துல மோசே தவறு செய்திருக்கிறார். பேசுகிறவர்கள் அண்ணனும் அக்காவும், தம்பியும் தங்கச்சியும் அல்ல, அண்ணன் அக்கா. ஆகவே குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தம்பியை கண்டிக்கிற உரிமை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய பிறப்புக்கு அந்த பிறந்த மோசேயை சொந்த தாயை வைத்தே பராமரிப்பதற்கு ஏதுவாக்கி கொடுத்தவளே இந்த மிரியாம் தான். எபிரேய மொழி தெரியாதிருந்த மோசேயை, இனி நான் எகிப்துக்கு போக மாட்டேன் என்று திரும்பி சீனாய்க்கு போயிருந்த மோசேயை போய் அழைத்து கொண்டு வந்து துணையாக இருந்து எபிரேய மொழி சொல்லிக் கொடுத்து அந்த 10 வாதைகளின் போது மோசையோடு சேர்ந்து தனது கோலையும் பயன்படுத்தின அண்ணன் தான் ஆரோன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நியமத்தின்படி பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட்ட முதல் நபர். ஆகவே மோசேக்கு எதிராக அவர்களுக்கு பேசுவதற்கு சகல காரணங்களும் உண்டு. உண்மையாக அவர் தப்பு செய்தார் அல்லவா, செய்த தப்பை அல்லவா சொல்லுகிறோம், பொய்யையா சொல்லுகிறோம், ஒன்று. ரெண்டாவது, நான் அக்கா, நான் அண்ணன், எங்களுக்கு முடியாதா, உரிமை இல்லையா அவனை கண்டிக்க? இப்படி அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் விட்டு தவறு என்ன? இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது, வாசிங்க இரண்டாவது வசனத்தை. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இதுதான் அவர்கள் விட்ட தவறு. மோசேக்கு தங்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள். கர்த்தர் மோசையோடும் பேசினார் இல்லாமல் இல்லை, மிரியாமோடும் பேசினார், ஆரோனோடும் பேசினார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நபி என்ற அந்த சொல் தீர்க்கதரிசிகளை குறிக்கும் 4 சொற்கள் வேதத்தில் இருக்கின்றன. ரோவேஹ், ரோவேஹ் என்றால் காண்கின்றவன். ஹோசே, ஹோசே என்றால் பார்க்கின்றவன், தான் கண்டதை உற்று பார்க்கின்றவன். நபி, தான் கண்டதை பார்த்து அதை அறிக்கை செய்கிறவன். இந்த மூன்றையும் செய்கிறவன் இஷ் எலோஹிம், அதாவது தேவனுடைய மனுஷன். இந்த 4 சொற்களில் பழைய ஏற்பாட்டில் 600 தடவை வருகின்ற சொல் நபி. அப்போ அந்த நபி என்றும் சொல்லுக்குள் ரோஹே, ஹோசே, இஷ் எலோஹிம், அந்த மூன்றும் அடங்கியிருக்கிறது. ஆகவே அதுதான் பிரதான சொல். அப்போ அந்த நபி என்கின்ற அந்த தீர்க்கதரிசியை குறிக்கும் சொல் முதன் முதல் பயன்படுத்தப்பட்டதே ஒரு ஆணுக்கு அல்ல, பெண்ணுக்கு. நவியா, யார் அவர்? மிரியாம். அப்ப மிரியாம் நவியா என்றால் அவர் ஒரு ரோய், அவர் ஒரு ஹோசே, அவர் ஒரு இஷ் எலோஹிம் அல்ல, இஷியா எலோஹிம் என்றால் ஒரு பெண். இஷ் என்றால் ஆண், இஷியா என்றால் பெண், இஷியா எலோஹிம். அப்போ ஆண்டவர்
அப்படி முதன் முதல் தீர்க்கதரிசி என்று அழைத்த பெண் தான் மிரியம். ஆகவே ஆண்டவர் பேசுகிறார், இல்லாமல் இல்லை. ஆரோனோடு ஆண்டவர் பேசித்தானே சொன்னார். யோசியுங்கள், 40 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன தங்களுடைய தம்பிக்கு என்ன ஆனது என்றே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எகிப்தை விட்டு கள்ளத்தனமாக, பார்வோனுக்கு தெரியாமல், எகிப்திய ஆலோட்டிகளுக்கு தெரியாமல், ஏனென்றால் ஆரோன் அடிமை, அடிமைகள் பாட்டுக்கு விருப்பமானபடி புறப்பட்டு போக முடியாது, கள்ளத்தனமாக புறப்பட்டு எகிப்தை விட்டு அந்த குறிப்பிட்ட கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த ஹோரேவ் அடிவாரத்துக்கு சீனாய்க்கு வரும் அளவுக்கு ஆண்டவர் ஆரோனோடு பேசி இருக்கிறாரே, பேசித்தானே ஆரோன் வந்தார். லேசுப்பட்டவர்களா இந்த மீரியாமும் ஆரோனும்? ஆண்டவர் அவர்களோடு பேசி இருக்கிறார். புரிகிறதா? அந்த அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஆரோன் சும்மா ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் அவர் எகிப்தியர்களுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு தன் தான் போயே இல்லாத பிரதேசத்தை நோக்கி போயிருப்பார் என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு உறுதியாக ஆண்டவர் அந்த ஆரோனுக்கு இடைப்பட்டு பேசியிருந்திருக்க வேண்டும்! கிட்டத்தட்ட பாபிலோனிலே வாழ்ந்த பொழுது ஆபிரகாமோடு எப்படி பேசினாரோ அப்படித்தான் எகிப்தில் இருந்து ஆரோனோடு ஆண்டவர் பேசியிருந்திருக்க வேண்டும். அப்படி ஆண்டவரால் பேசப்பட்டவர்கள் தான் மிரியாமும் ஆரோனும். அப்போ அவர்கள் சொல்லுவதில் ஒரு தப்பும் இருப்பதாய் தெரியவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஓ, மோசையை கொண்டு மாத்திரம் ஆண்டவர் பேசினார், எங்களை கொண்டும் பேசினதில்லையோ? உண்மை, அவர்கள் பொய் சொல்லவில்லை. ஆனால் மோசேக்கு எதிராக மோசேயின் சொந்த அக்கா, சொந்த அண்ணன் கூட எழும்புவது தேவனுக்கு பிடிக்காது. புரிகிறதா? அதனால் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. கர்த்தர் கேட்டார். மோசேயை பற்றி 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். மோசே இதை குறித்து ஒன்றும் சண்டை பிடிக்கவில்லை. அக்காவோடும் அண்ணனோடும் இவர் ஒன்றும் சண்டை பிடிக்கவில்லை. இவர் அமைதியாக இருந்தார். ஆண்டவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆண்டவர் வந்து சொன்னார், 3 பேரும் வாங்க ஆபீஸுக்கு. அடுத்த வசந்த வாசிங்க. சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். பார்த்தீங்களா, ஆஃபீஸுக்கு வானு கூப்பிட்டாச்சு. இப்போ ஆஃபீஸுக்கு 3 பேரும் போகிறாங்க, என்னதுக்குன்னு தெரியல. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்கள். 6-8 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். 8வது வசனம், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். பார்த்தீங்களா, அடுத்த 2 வசனத்தையும் வாசிங்களே, பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் பேசும் விதங்கள், ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவார். இப்போ புதிய ஏற்பாட்டில் எல்லாரோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார், உண்டா இல்லையா? ஆனால் மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிரத்யட்சமாக அவனோடு பேசுகிறேன். அவன் வித்தியாசம். நான் மோசையோடு பேசுகிற விதத்திலே மற்றவர்களோடு பேச மாட்டேன். பாருங்கள், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள். மோசே அழைப்பு உடைய, மோசேயின் அழைப்புடைய ஊழியக்காரர்கள், இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஊழியக்காரர்களை, இவர்கள் மோசேக்களா யோசுவாக்களா என்று. உங்கள் சபையை பொறுத்தவரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோசே இங்கே உட்கார்ந்துருக்கிறார், பாஸ்டர் ஆபேல். இதோ யோசுவாக்கள் இங்கே இருக்கிறார்கள். யோசுவாக்கள் கட்டாயம் வேண்டும். யோசுவாக்கள் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது. புரிகிறதா? யோசுவாக்கள் வேண்டும். ஆகவே மோசே இருக்கிறார் என்பதற்காக யோசுவாக்களை உதாசீனம் செய்யக்கூடாது. 8வது வசனம், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல
முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள், நீங்கள் என்றால் யார்? தீர்க்கதரிசி ஆகிய மிரியாம், பிரதான ஆசாரியனாகிய ஆரோன், நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? வழங்குதா? பயம் இல்லாமல் போனது என்ன? இங்க பாருங்கள், நான் பரிசுத்தவான் கிடையாது, பரிசுத்தவான் ஆகிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் என்றைக்கு முழுக்க நான் பரிசுத்தவானாய் மாறுகிறானோ அன்றைக்கு ஆண்டவரே எடுத்துக்கொள்வார். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாரும் இன்னும் பரிசுத்தவான் என்ற முழுமைக்குள் வரவில்லை. அப்படி இருக்க நமக்குள்ளே நிறைய பலவீனங்கள் இருக்கும். எனக்கு சில நேரம் என் வார்த்தைகளில் பலவீனம் இருக்கும், என் செயல்களில் பலவீனம் இருக்கும், என் தீர்மானங்களில் பிழையான தீர்மானங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு என்ன நடந்தது என்று கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். ஆண்டவர் தான் நேசிக்கிறவர்களுக்கு சூப்பர் தண்டனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். தாவீதை நேசித்தார், என் இருதயத்துக்கு அடுத்தவன் என்றார். தப்பு செய்யும் பொழுது பிள்ளையை அடியாடி என்று அடித்தார். எப்படி அவன் உபவாசித்து ஜபித்து கதறினான், காப்பாற்றினாரா? இல்லை, செத்தே போனது அந்த பிள்ளை. ஆண்டவர் தண்டிப்பார். ஆனால் மற்றவர்களுக்கு உரிமை இல்லை மோசேக்களுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு. இதை மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். கடைசியிலே குஷ்டரோகம் வந்தது. மோசே கடைசியில் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போதுதான் ஆண்டவர் மனம் இறங்கினார்.